வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. சென்னை தலைமைச் செயலகத்தில் மழைநீர் புகுந்தது. தமிழகம் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் அம்பைக்கு 2021 ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது. பால சாகித்ய புரஸ்கர் விருது எழுத்தாளர் முருகேசுக்கு அறிவிப்பு. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. பக்தர்கள் வருகையை ஒட்டி சுகாதாரத்தை மேம்படுத்தும் பணிகள் தீவிரம். சென்னையில் கொரோனா கட்டுப்பாடுகளை அதிகரிக்க அறிவுறுத்தல். மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் தமிழக அரசுக்கு கடிதம். கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை தொடர்ந்து கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து ஆலோசனை. புத்தாண்டு அன்று விதி மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து 2ஆம் போக்கு சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பு. பாசன வசதி பெறும் என விவசாயிகள் மகிழ்ச்சி. கல்லூரி மாணவர்களிடையே கோஷ்டி மோதல்கள் ஏற்படுவதை தொடர்ந்து அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கு சென்னை காவல்துறை கடிதம். மாணவர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்கவும் கண்காணிக்கவும் உயர்கல்வித்துறை செயலாளர் அறிவுறுத்தல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 13,154 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 961 ஆக அதிகரித்துள்ளது. நாகாலாந்தில் அமலில் உள்ள சிறப்பு ஆயுதப்படை சட்டம் இன்று முதல் மேலும் 6 மாத காலம் நீட்டிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2021 ஆம் ஆண்டு நாடு முழுவதும் 126 புலிகள் உயிரிழந்ததாகவும் தமிழகத்தில் 4 புலிகள் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு இதுவரை 149.70 கோடி கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை குறிப்பிட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் தேர்தல் நடத்தப்படும் என தலைமை ஆணையர் அறிவித்துள்ளார். டெல்லியில் கொரோனா பாதிப்பு அதிகரிப்பால் கோவில்கள் மூடப்பட்டுள்ளன. காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய 2 என்கவுண்டர் தாக்குதலில் 6 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தடுப்பூசிகள் ஒமிக்ரான் வைரசுக்கு எதிராக இன்னும் செயல்திறனுடன் உள்ளது என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். மெக்சிகோவில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூட்டில் குழந்தைகள் உட்பட 8 பேர் கொல்லப்பட்டனர். பிரபல நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் ராஸ் டெய்லர்
சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். கொரோனா தொற்று எதிரொலியாக இன்றைய பிக்பாஸ் லீக் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று பரவலாக மழை பெய்தது. மார்கழி மாதத்தில் பெய்த மழையால் பனியால் பயிர்கள் கருகும் சூழல் தவிர்க்கப்படும் என விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதேநேரம் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்ட விவசாயிகள் தற்போது பெய்த மழையால் பயிர்கள் பாதிக்கப்படும் என கவலை தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி நகர பகுதிகளான கடற்கரை சாலை, உப்பளம், முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, நெல்லித்தோப்பு உள்ளிட்ட இடங்களிலும் கிராமப் பகுதிகளான சோம்பட்டு, கன்னியக்கோயில், காலாப்பட்டு, அரியாங்குப்பம், மதகடிப்பட்டு, சேதரப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. திடீர் மழையால் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு முழுவதும் வரலாறு காணாத மழை பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழை முடிந்த நிலையில் இன்று மீண்டும் கடலூர், குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, விருதாச்சலம், சிதம்பரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழை பெய்தது. பருவம் தவறிய கனமழையால் ஒட்டுமொத்த சம்பா பயிர் பாதிக்கப்படும் என்றும் இது மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேலூர், கட்டிமேடு, ஆதிரங்கம், பல்லாங்கோவில், பாமுனி, நெடும்பளம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பனியின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், வைத்தீஸ்வரன் கோவில், திருவன்காடு முதல் தரங்கம்பாடி வரையிலான கடலோரப் பகுதிகளில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மழையால் பனியின் தாக்கம் குறைந்ததால் சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் கிண்டி, கே கே நகர், அசோக் நகர், அரும்பாக்கம், பட்டினப்பாக்கம், எம்ஆர்சி நகர், மயிலாப்பூர், மெரினா உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. அதிகபட்சமாக எம்ஆர்சி நகரில் 13 சென்டிமீட்டர் மழையும், நுங்கம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழையும், நந்தனத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும், மீனம்பாக்கத்தில் 15 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் மழைநீர் புகுந்தது. பிரதான சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்த மழையால் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். தமிழகம் புதுவையில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடற்கரையை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும், டெல்டா மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழையும், மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் அம்பைக்கு 2021ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்திய இலக்கிய படைப்பாளிகளுக்கு இந்திய அரசால் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2021ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது இன்று அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழ் மொழியில் சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்கிற சிறுகதை சிறந்த படைப்பாக தேர்வு செய்யப்பட்டு அதன் எழுத்தாளர் அம்பைக்கு இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழில் அம்மாவுக்கு மகள் சொன்ன உலகின் முதல் கதை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக முருகேசுக்கு 2021ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுகள் அனைத்தும் பிப்ரவரி மாதம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்பட்டது.
மகரவிளக்கு கால பூஜையை முன்னிட்டு மாலை 5 மணிக்கு மேல்சாந்தி பரமேஸ்வரன் நம்பூதிரி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறந்து விளக்கேற்றினார். இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும் நிலையில் நாளை அதிகாலை 4 மணிக்கு மீண்டும் நடை திறந்ததும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரரு நெய் அபிஷேகத்தை துவக்கி வைப்பார். முன்னதாக எருமேலையிலிருந்து பம்பைக்கு வரும் பெருவழி பாதையில் பக்தர்களை அனுமதிக்க வசதிகள் செய்யப்பட்டு இறுதிக்கட்ட ஆய்வு நடத்தப்பட்டது. நாளை முதல் இந்த பாதையில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தினசரி 60,000 பக்தர்களுக்கும் உடனடி தரிசனத்திற்கு முன்பதிவு செய்யும் அனைவருக்கும் தரிசன அனுமதி வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த 2 வாரங்களாக கொரோனா தொற்று கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனுக்கு மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம் எழுதியுள்ளார். சென்னையில் கொரோனா கட்டுப்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை அறிவித்தல் போன்ற நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாக நாளை முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள படுக்கை வசதிகளுடன் கூடிய கொரோனா மற்றும் ஒமிக்ரான் சிகிச்சை மையத்தை ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், சென்னையில் ராயபுரம், கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை, அடையாறு ஆகிய மண்டலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சென்னை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சென்னை மட்டும் இல்லை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பேட் போன்ற பகுதிகளில் நம்ம கொடுத்த ஃபிகர் தட் இஸ் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆனதை அவங்களும் நோட்டீஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே கொடுத்த வழிமுறைகளை பொது சுகாதார வழிமுறை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு கடிதம் எழுதியிருந்தார். தொடர்ந்து பேசிய ககன்தீப் சிங் பேடி, புத்தாண்டு அன்று விதிமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். மாநகராட்சியுடைய டீம்ஸ் கூட போலீஸோட டீம்ஸோட இணைந்து வந்து நாளைக்கு காலையில இருந்து ஃபுல்லா வந்து ஒரு கண்காணிக்கிறாங்க. இன்க்ளூடிங் நைட் 10 o'clock இருந்து அர்லி மார்னிங் 3 o'clock வரை எல்லா பப்ளிக் பிளேசஸ், ஹோட்டல்ஸ், பப்ளிக் கேதரிங் பண்ணக்கூடிய இடத்துல ஏதாவது ரூல்ஸ்க்கு மீறி ஏதாவது கேதரிங்ஸ் இருக்கா, இருந்தால் கண்டிப்பாக மாநகராட்சி மற்றும் காவல்துறை மூலமாக அவங்களுக்கும் ஃபைன் போடப்படும், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும். மேரேஜ் ஹால்ஸ் மற்றும் ஹோட்டல்ஸ்க்கு தட் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கக்கூடிய விதிமுறைகள் மீறி யாரா ஏதாவது கேதரிங் இருந்தால் கண்டிப்பாக அந்த மேரேஜஸ்லே அல்லது பப்ளிக் கேதரிங்ல ஃபைன் போடப்படும். தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மைதானத்தில் தமிழக அரசு சார்பில் 44.525 பயனாளிகளுக்கு 238 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். மேலும் 98.77 கோடி மதிப்பிலான 90 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார். இதனையடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டு வரும் 2ஆம் உலகப்போர் நினைவு சின்னமான மணிக்கூண்டுடன் கூடிய ராஜப்பா பூங்கா மற்றும் கீழவாசல் பகுதியில் கட்டப்பட்டுள்ள சரபோஜி மார்க்கெட் உள்ளிட்டவற்றை திறந்து வைத்து 895 கோடி மதிப்பிலான 134 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். செய்திகள் தொடர்கின்றன. விறுவிறுப்படையும் மஞ்சள் கிழங்கு அறுவடை, ரம்யமாக காட்சியளிக்கும் கொடைக்கானல், இன்ஸ்பயர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் சபாக்களிலும் இசை அரங்குகளிலும் கச்சேரிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதிகாலை பொழுதை அழகாக்கும் வகையில் பூங்காவில் கச்சேரி எனும் நிகழ்வு தீநகரில் நடைபெறுகிறது. சென்னை தீநகரில் உள்ள நடேசன் பூங்காவில் 3வது ஆண்டாக சிறப்பாக தொடங்கியிருக்கிறது பூங்காவின் கச்சேரி நிகழ்வு. அதிகாலையில் பூங்காக்களில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் நடைப்பயிற்சி சங்கம் இணைந்து தொடங்கப்பட்ட இந்த நிகழ்வில் இளம் இசை கலைஞர்கள் இசை நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர்.
பூங்காவில் நடைபெறும் கச்சேரியில் இளம் இசை கலைஞர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பாடி வருகின்றனர். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா உள்ளிட்டவற்றை மேற்கொள்வதற்காக பூங்காவிற்கு வரும் பலர் ஹெட்போன் அணிந்து கொண்டு பயிற்சியில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டிருக்கும் நிலையில் இந்த பூங்காவின் கச்சேரி நிகழ்ச்சியில் தங்கள் காதுகளை இன்னிசையால் நனைய வைப்பதாக தெரிவிக்கின்றனர். இதில் ஆன்மீக பாடல்கள் மட்டுமின்றி தேசபக்தி பாடல்களும் ஒலிக்கின்றன. பாடகர்கள் எந்த பாடலை பாட வேண்டும் என்பதை பயிற்சி மேற்கொள்பவரே கூறுகிறார்கள். ஜனவரி 2 வரை நடைபெறவுள்ள பூங்காவின் கச்சேரி நிகழ்ச்சியில் வரும் நாட்களில் அதிகாலை வேளைகளில் இளம் கலைஞர்கள் பலர் பாட உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்பொழுது கடும் குளிர் நிலவி வருவதால் மலைப்பகுதி ரம்யமாக காட்சியளிக்கிறது. இருப்பினும் குளிர் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்தே காணப்படுகிறது. மாலை நேரங்களில் மிதமான குளிர் நிலவி வருவதால் ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரிச்சாலையில் குதிரை சவாரி செய்தும் தமிழ்நாடு இல்லத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஐ லவ் கொடைக்கானல் செல்பி மையத்தின் முன்னர் புகைப்படங்கள் எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். புத்தாண்டு துவங்க உள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நெய்வேலியில் 2 வயது குழந்தை தெருநாய்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குழந்தைகளை பூங்கா உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்துச் செல்லும்போது கவனமாக இருங்கள் என பாதிக்கப்பட்ட தாயார் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் அயனாஸ் என்ற 2 வயது குழந்தையை ஜூப்ளி பூங்காவிற்கு அவரது தாத்தா அழைத்துச் சென்றுள்ளார். பூங்காவின் தரையில் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது தாத்தா இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கே சுற்றி திரிந்த 4 தெருநாய்கள் குழந்தை அயனாஸை கொடூரமாக தாக்கியுள்ளன. இதனையடுத்து மீட்கப்பட்ட குழந்தை அயனாஸுக்கு NLC அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் புதுச்சேரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு குழந்தையின் உடலில் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டுள்ளன. குழந்தைகளை பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் போது தனியாக விட வேண்டாம், கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் என பெற்றோர்களுக்கு அயனாஸின் தாயார் வேண்டுகோள் விடுத்து சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டுள்ளார். தெரு நாய்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நாய்களை தத்தெடுக்க வேண்டியது அவசியம் என சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். நெய்வேலியில் 2 வயது குழந்தையை தெருநாய் உடல் முழுவதும் கடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலரிடம் கேட்டபோது தெருநாய்கள் மட்டுமல்ல பிற விலங்குகளை தெருவில் இருப்பதை காட்டிலும் நாம் அதை தத்தெடுக்க வேண்டியது தற்போது அவசியமாக இருப்பதாக தெரிவித்தார். பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நானே ஒரு கால்நடை மருத்துவர், கால்நடைகளை நேசிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் கால்நடையை தெருநாய்கள் மாதிரி வளர்க்காமல் தத்தெடுத்து வளர்க்கணும். நம்ம வந்து போகிற நாய்க்கு நம்ம உணவை வெளியில் சிந்துறது அந்த மாதிரி பண்ணும்போது தான் தெருநாய்கள் வருது, தெருநாய்கள் இனப்பெருக்கம் மாறுது. அதே நேரத்தில் அதே நாயை நம்ம தத்தெடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வைத்திருந்தால் பெட்டர். அதே நேரத்தில் தெருநாய்கள் இருக்கிறது உண்மை, அந்த தெருநாய்களுக்கு இனப்பெருக்கம் இல்லாததுக்கு கால்நடை மருத்துவர்கள் நம்மளோட அனிமலோட ப்ளூ கிராஸ் மூவ்மெண்ட் போன்ற பல்வேறு அமைப்பினர் மூலமாக நம்ம இனக்கட்டுப்பாட்டுக்காக அந்த ஸ்டெர்லைசேஷன் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு இருக்கு, அதையும் நாங்கள் வலுப்படுத்துறதுக்கு கால்நடைத்துறை மூலமாக செயல்படுத்திகிட்டு இருக்கோம். பொள்ளாச்சியில் நெகிழிக்கு மாற்றாக தென்னினாரில் மதிப்பு கூட்டு பொருட்களை உருவாக்கி அதனை நாடு முழுவதும் சந்தைப்படுத்தும் முயற்சியை ஒருவர் மேற்கொண்டுள்ளார். பொள்ளாச்சி பகுதியில் நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக 125 வகையான தென்னை நார் மற்றும் தென்னை நார் துகள்களிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்களை உருவாக்கியிருக்கிறார் தென்னை நார் தொழிற்சாலை நடத்தும் கௌதமன். இவர் தென்னை நாரிலிருந்து தண்ணீர் கோப்பை, பிளாஸ்டிக் பிளக்ஸ்போர்டுக்கு பதில் தென்னை நாரில் பிளக்ஸ்போர்டு, நெகிழி சாக்குகளுக்கு பதில் தென்னை நார் சாக்குப்பை என பல தென்னை நார் மதிப்பு கூட்டு பொருட்களை உருவாக்கியிருக்கிறார்.
இந்தியாவிற்குள் ஆண்டுக்கு 146 மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகளாக சேருவதாகவும் தென்னை நார் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பயன்பாட்டிற்கு வந்தால் 86 மில்லியன் மெட்ரிக் டன் வரையிலான பிளாஸ்டிக் கழிவுகளை தடுக்க முடியும் எனவும் கௌதமன் கூறுகிறார். பொங்கல் பண்டிகை நெருங்குவதையொட்டி முக்கிய அம்சமான மஞ்சள் கிழங்கு அறுவடை சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கம்பனூர் கிராமத்தில் வசித்து வருபவர் பெரிய கருப்பன். பாரம்பரிய விவசாயியான இவர் தனது 40 சென் நிலத்தில் அரைக்கீரை, வெந்தயக்கீரை, மணத்தக்காளி கீரை போன்ற கீரை வகைகள், வெங்காயம், தக்காளி, வெண்டை போன்ற காய்கறிகளை விளைவித்து வருகிறார். இந்நிலையில் பொங்கல் பண்டிகை நெருங்குவதையொட்டி முக்கிய அங்கம் வகிக்கும் பொங்கல் கிழங்கு என அழைக்கப்படும் மஞ்சள் கிழங்கையும் விளைவித்து வருகிறார். தான் விளைவிக்கும் மஞ்சளை தனது உறவினர்களுக்கு கொடுத்துவிட்டு மீதம் உள்ளதை விற்பனையும் செய்து வருகிறார். பொங்கலுக்கு இது மெயினான இது வந்து பானையில் மஞ்சகத்து கனிப்பொங்கு இதெல்லாம் கட்டித்தான் நம்ம வந்து பானை தூக்கி வைக்கணும். பானை தூக்கி வச்சோம்னா கிழங்கு அவுத்து வச்சுப்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு மாட்டுகளுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு திருவிழா முடிஞ்சு போவோம். இது வந்து பெரிய பாரம்பரிய தொழிலாக நம்ம வச்சுருக்கோம். பாரம்பரியம் காக்கவும் பெரும் லாபம் இல்லாவிட்டாலும் ஓரளவு லாபமும் பெருமளவு மன திருப்தியும் கிடைப்பதே போதும் என்று பெருமிதத்தோடு கூறுகிறார் விவசாயி பெரிய கருப்பன். ஓமலூர் உட்பட சேலம் மாவட்டத்தில் இன்ஸ்பயர் விருது உதவித்தொகை பெறுவதற்காக 47 மாணவ மாணவியர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்ட பள்ளி மாணவ மாணவியரிடையே அறிவியல் ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இன்ஸ்பயர் விருது என்னும் புத்தாக்க அறிவியல் விருது வழங்கப்படுகிறது. இதற்காக மாவட்ட, மாநில, தேசிய அளவில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியருக்கு அறிவியல் கண்காட்சிகள் நடத்தப்பட்டு சிறந்த படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு விருதுகள் வழங்கப்படுகிறது. இதில் சேலம் மாவட்டத்தில் இருந்து 47 மாணவ மாணவியர் இடம்பிடித்துள்ளனர். இவர்களுக்கு உதவித்தொகையாக தலா 10,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. சென்னை திருவொற்றியூரில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் சிதிலமடைந்து காணப்படுவதால் குடியிருக்கும் மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். பெரும் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முன்னர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொகுப்பு வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதில் முதியவர் சாமிநாதன் உயிரிழந்தார். இதனால் அங்கு வசிக்கும் 28 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே உடனடியாக குடியிருப்பை சீர் செய்து தரும்படி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லி அருகே உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். அதில் பங்கேற்று பேசிய அவர், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை யாருக்கும் எதிரானது அல்ல என தெரிவித்த அவர், மொழி பற்றி பேசினால் குற்றமாக பார்க்கும் நிலை உள்ளது என்றும் யார் மீதும் எந்த திணிப்பும் கிடையாது எனவும் குறிப்பிட்டார். வேலூர் மாவட்டத்தில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி குடியாத்தம் எடுத்த தட்டப்பாறை, மீனூர், கொல்லைமேடு ஆகிய பகுதியில் 3.6 ரிக்டர் அளவில் தொடர் நில அதிர்வு உணரப்பட்டது. இந்த நிலையில் கொல்கத்தாவைச் சேர்ந்த உதவி புவியியலாளர் அமீஸ் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் தட்டப்பாறை, மீனூர், மீனூர் கொல்லைமேடு ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதற்கிடையில் கடந்த மாதம் அப்பகுதியில் பெய்த அதிக கனமழை காரணமாகவும் நில அதிர்வு ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலும் ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் ஆய்வு பணிகள் மேற்கொள்கின்றனர். இப்போ சமீபத்தில் நடந்த நில அதிர்வை பற்றி ஸ்டடி பண்ணிட்டுருக்கோம் பிள்ளைமலை யூனிவர்சேஷன். இது வந்து மாவட்ட நிர்வாகத்தின் மூலயமா இதோட ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி, அதாவது மேக்ரோ சிஸ்மிக் சர்வேக்கான டேட்டா எடுத்துகிட்ருக்கோம். இதை பேஸ் பண்ணி ஃபர்தராக வந்து இந்த ஏரியாவில் வந்து அதிர்வை பற்றி மானிட்டர் பண்ணுறதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். இல்லை, இனிஷியலாக நாங்கள் வந்து பெல்லிமெடிசி ஒரு 2-3 டேஸ் வந்து ஸ்டடி பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணுவோம். ஆமாம், இந்த ஏரியா இப்போ லாஸ்ட் மந்த் வந்து ரொம்ப ஹெவி ரெயின் வந்தது. ஆமாம், அதோட இம்பாக்ட் கூட இருக்குமான்றதை அந்த ஆங்கிள்லேயும் ஸ்டடி பண்ணுவோம் நாங்கள்.
மதுரையில் ஒரு வருடத்தில் 6,39,00,000 ரூபாய் போக்குவரத்து விதி மீறல்களுக்காக வாகன ஓட்டிகளிடமிருந்து அபராதமாக வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகரில் நாளுக்கு நாள் வாகன போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து வரும் நிலையில் போக்குவரத்து விதி மீறல்களும் அதிகரித்து வருகின்றன. ஓட்டுநர் உரிமம், தலைக்கவசம், மதுபோதையில் வாகனங்களை இயக்குதல் போன்ற போக்குவரத்து விதிகளை மீறுவோரிடம் காகிதமின்றி ஈசலான் மூலம் அபராதம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மதுரை மாநகரில் வாகனங்களில் பதிவெண்களில் மாற்றம் செய்தல், அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர் மாற்றம் செய்தல் மற்றும் பம்பர் பொருத்துதல் போன்ற விதி மீறல்களுக்கு 100 ரூபாய் முதல் அபராதம் விதிக்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஒரு வருடத்தில் சாலை விதி மீறல்களில் ஈடுபட்ட வாகன ஓட்டிகளிடமிருந்து மொத்தமாக 6,39,00,000 ரூபாய் அளவில் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக மதுரையில் கடந்த ஒரு வருடத்தில் டிசம்பர் 27 வரை இந்த அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் ஆம்பூர் அருகே ஊதியம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வரும் நிர்வாகத்தை கண்டித்து தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சின்னவரிகம் பகுதியில் தனியார் காலனி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. சுமார் 1,500 தொழிலாளர்கள் பணிபுரியும் இந்த தொழிற்சாலையில் ஊதியம் காலதாமதமாக வழங்கப்படுவதாகவும் PF 2 ஆண்டுகளாக வங்கி கணக்குகளில் செலுத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அதனை எதிர்த்து தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் அனைத்து தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து போராட்டத்தில் ஈடுபடுத்தியதாக திடீரென 5 ஆண் தொழிலாளர்களை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. எலியை விழுங்கிய கருணாகம், காப்பி கொட்டை கழிவுகளை ஓடையில் கொட்டும் அவலம், கல்லூரி மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடிவு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி அருகே KRB அணை கட்டப்பட்டுள்ளது. 52 அடி உயரம் கொண்ட இந்த அணையிலிருந்து ஆண்டுதோறும் இருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கிருஷ்ணகிரி KRB அணை முழு கொள்ளளவை எட்டியது. இதனையடுத்து KRB அணையிலிருந்து 2 போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என தென்பெண்ணை ஆற்றின் பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அணையிலிருந்து 2 போக சாகுபடிக்கு மாவட்ட ஆட்சியர் தண்ணீரை திறந்துவிட்டார். இன்று முதல் 120 நாட்களுக்கு வலது மற்றும் இடதுபுற கால்வாய் மூலமாக 180 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. பெரியமுத்தூர், சுண்டேகுப்பம், திம்மாபுரம், சவுட்டஅள்ளி, தளியள்ளி, குண்டலப்பட்டி, காவேரிப்பட்டினம், பையூர் ஆகிய 16 ஊராட்சிகளில் உள்ள 9,012 ஏக்கர் பாசனம் பெறுகிறது. விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சீர்காழி அருகே எலியை விழுங்கியதால் வலையில் சிக்கிய 6 அடி நீளமுள்ள கருணாக பாம்பு பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள முதலைமேடு திட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவரது வீட்டின் மாட்டுக் கொட்டகையில் கருணாக பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. அப்போது அங்கிருந்த எலியை விழுங்கிய பாம்பு எங்கும் செல்ல முடியாமல் பாதுகாப்புக்காக கட்டப்பட்டிருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்த பாம்புப்பிடி வீரரான பாம்பு பாண்டியன் வலையை அகற்றி சிக்கி தவித்த 6 அடி நீளமுள்ள கருணாக பாம்பை லாவகமாக மீட்டெடுத்தார். இதையடுத்து வலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட கருணாக பாம்பு சீற்றத்துடன் தான் விழுங்கிய எலியை வெளியே கக்கியது. தொடர்ந்து பாம்பு மக்கள் நடமாட்டம் இல்லாத பாதுகாப்பான வனப்பகுதியில் விடப்பட்டது. நெல்லையில் துள்ளுக்கட்டை மூலம் மீன்பிடித்து பொதுமக்கள் மகிழ்ந்தனர். வள்ளியூர் அருகே நம்பி ஆற்றில் மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டதில் 90க்கும் மேற்பட்ட குளங்கள் நிரம்பியது. இதனால் குளங்களில் மீன்கள் நிறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் கிராம மக்கள் மீன்களை பிடிக்க துள்ளுக்கட்டை முறையை பயன்படுத்துகின்றனர். குளங்களிலிருந்து வெளியேறும் தண்ணீரின் குறுக்கே தடுப்பு அமைத்து அதில் ஓட்டைகள் உள்ள குழாயை வைத்துள்ளனர். மீன்கள் தண்ணீருக்கு எதிர் திசையில் மேல் நோக்கி குதிக்கும்போது வலையில் சிக்கிக் கொள்கிறது. இந்த முறையில் அதிக அளவில் அயர மீன்கள் கிடைக்கிறது. 1 கிலோ அயர மீன் 700 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல் அருகே ஓடையில் காப்பி கழிவுகளை டன் கணக்கில் கலந்து குடிநீரை அசுத்தப்படுத்துவதாக எழுந்த புகாரை அடுத்து கோட்டாட்சியர் முருகேசன் நேரில் ஆய்வு செய்தார்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை காமனூர் ஊராட்சிக்கு செல்லும் குடிநீர் ஓடையில் அந்த பகுதியினர் சில டன் கணக்கிலான காப்பி கொட்டை கழிவுகளை ஆற்றில் கலப்பதாக கோட்டாட்சியர் முருகேசனிடம் புகார் அளித்தனர். இதனால் குடிநீர் மாசடைவதாகவும் நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற கோட்டாட்சியர் ஆய்வு செய்து புகாரை உறுதி செய்தார். பின்னர் காப்பிக்கொட்டை தரப்படுத்தும் கட்டிடத்தை ஆய்வு செய்து அவர்களிடம் கழிவை ஓடையில் கலக்காமல் முறையான மக்கும் அமைப்பை ஏற்படுத்த உத்தரவிட்டார். மீண்டும் இதுபோன்ற புகார்கள் வரும் பட்சத்தில் கட்டிடத்திற்கு சீல் வைக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கல்லூரி மாணவர்களுக்கு முறையான கவுன்சிலிங் அளிக்கவும் பிரச்சினை ஏற்படுத்தும் ரீதியில் நடந்து கொள்ளும் மாணவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கு சென்னை காவல்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. சென்னையில் கடந்த சில மாதங்களாகவே கல்லூரி மாணவர்களிடையே தொடர் கோஷ்டி மோதல்கள் ஏற்பட்டு அதனால் பல்வேறு பிரச்சினைகள் உருவாகியுள்ளது. ரூட்டு தலை விவகாரங்களில் பிரச்சினை ஏற்பட்டு மாநில கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில், ரயில்களில் மற்றும் பொதுவெளியில் மோதிக்கொள்ளும் சம்பவங்கள் தொடர்கதையாகியுள்ளன. குறிப்பாக ராணிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாநில கல்லூரி முதுகலை மாணவன் குமாரை சிலர் கேலி கிண்டல் செய்து அடித்து அவமானப்படுத்தியதால் ரயில் முன் பாய்ந்து மாணவர் குமார் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து கல்லூரி மாணவர்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சினைகளை தடுக்கும் வகையில் செயல்பட உயர்கல்வி அதிகாரிகளுக்கு சென்னை காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ள கடிதம் எழுதியுள்ளது. சூலகிரி கலைஞர் காலனி பகுதியில் சீரான குடிநீரின்றி ஒரு மாதத்திற்கு மேலாக மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் நேரில் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரியில் கீழத்தெருவில் உள்ள கலைஞர் காலனி பகுதியில் சாலை, கால்வாய், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக தண்ணீர் விநியோகம் பாதிக்கப்பட்டதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் அந்த பகுதி பாராளுமன்ற உறுப்பினர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். விரைவில் இந்த பகுதியில் புதிய குழாய் அமைத்து குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக அரசின் கொரோனா தடுப்பு படை அமைப்பில் நுண்ணுயிரியல் துறை நிபுணர்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டுமென தேசிய நுண்ணுயிரியல் அமைப்பின் துணைத் தலைவர் அரசிற்கு வேண்டுகோள் வைத்துள்ளார். கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டுமென தேசிய நுண்ணுயிரியல் அமைப்பின் துணைத் தலைவர் டாக்டர் சண்முகம் விளக்கம் அளித்திருக்கிறார். தமிழக அரசின் கொரோனா தடுப்பு படை அமைப்பில் நுண்ணுயிரியல் துறை நிபுணர்களையும் அரசு இணைத்துக் கொண்டு பணியாற்ற முன்வர வேண்டும். காரணம், நுண்ணுயிரியல் துறை நிபுணர்கள் நோய் எதிர்ப்பு, நோய் தொற்று மற்றும் நோய் இயல் உள்ளிட்ட துறைகளில் கூடுதலாக படித்தவர்கள் என்றும் அவர்கள் இதன் மூலம் ஒரு வைரஸ் பரவ தொடங்கினால் அதன் தாக்கம் எவ்வாறு, என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், அதனை எப்படி கட்டுப்படுத்துவது உள்ளிட்டவைகளை அவர்களால் மட்டுமே சரியாக கண்காணிக்க முடியும். எனவே தமிழக அரசு கொரோனா தடுப்பு படை அமைப்பில் நுண்ணுயிரியல் நிபுணர்களை இணைத்துக் கொண்டு நோய் பரவலை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அவர் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பணிவாண்ட வேண்டுகோள் என்னென்னா, இப்போ நம்ம டாஸ்க் ஃபோர்ஸ், கொரோனா டாஸ்க் ஃபோர்ஸ் கண்ட்ரோல் டீமில் வந்து டாக்டர்ஸ் தான் இருக்காங்க சார். அதனால் வந்து ரெகுலர் மைக்ரோபயாலஜிஸ்ட் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மக்களுக்கு சரியான தகவலை வந்து அவங்க சரியான தகவலை கரெக்டான நேரத்தில் சொல்லுவாங்க. ஸோ தேவையில்லாமல் அச்சமெல்லாம் வந்து தேவையில்லை. அதனால் வந்து என்னோடய பணிவாண்ட வேண்டுகோள்னா ரெகுலர் டாஸ்க் மைக்ரோபயாலஜிஸ்ட்டை வந்து டாஸ்க் ஃபோர்ஸில் போடுங்க. திருவையாற்றில் பசுமை பேரியக்கத்தை நம்மாழ்வார் பெயரில் தொடங்கி நடத்த வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த வெள்ளாம்பெரம்பூர் கிராமத்தில் காவிரி உரிமை மீட்பு குழு மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் 8 ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது. அதனை முன்னிட்டு விவசாயிகள் அனைவரும் இயற்கை உரங்களையே பயன்படுத்துவோம் என உறுதிமொழி ஏற்றனர். முன்னதாக இயற்கை உரங்களை பயன்படுத்துபவர்களை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அரசு பசுமை பேரியக்கத்தை நம்மாழ்வார் பெயரில் நடத்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசு இலவசமாக கட்டப்பட்ட 20 வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதை சீர் செய்து தர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை ஒன்றியத்திற்குட்பட்ட வீரனக்குப்பம் ஊராட்சி அம்பேத்கர் நகர் மற்றும் வெண்ணாம்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் அருந்ததியினர் மக்களுக்கு இலவச தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டது. அந்த வீடுகள் தற்பொழுது இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். மழை பெய்தால் வீட்டிற்குள் தண்ணீர் வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பழுதடைந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிதாக வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சேலம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டத்தில் கிராவல் மண் எடுக்க அரசு தடை விதித்துள்ளதால் கட்டுமான பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் செங்கல் சூளைக்கு தேவையான செம்மண் கிடைப்பதிலும் மண்பாண்டம் செய்ய தேவையான களிமண் கிடைப்பதிலும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டுமான தொழிலாளர்கள் டிப்பர் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் வேலையின்றி வருமானம் இழந்து தவித்து வருவதாக கவலை தெரிவித்தனர். எனவே தங்களின் அவல நிலையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அம்மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராசிபுரம் சாலை பகுதியில் வருவாய்த்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தங்கராஜ் என்பவருக்கு சொந்தமான லாரியில் செம்மண் ஏற்றி வந்தது தெரியவந்தது. தொடர்ந்து கிராவல் மண் எடுத்து செல்ல அனுமதி பெற்று செம்மண் ஏற்றி வந்ததாக அந்த லாரியை பறிமுதல் செய்தனர். இதற்கிடையில் அனுமதி பெற்ற சான்றில் கல் மற்றும் ஓடு ஆகியவற்றுக்காக பயன்படுத்தப்படும் பொருட்கள் எடுத்து செல்ல அனுமதி என்று உள்ளதாக பறிமுதல் செய்யப்பட்ட லாரி உரிமையாளர் தெரிவித்தார். கடற்கரையில் சுனாமி போன்ற பேரிடர் ஏற்பட்டால் கடல் அலைகளில் சிக்கி தவிக்கும் மக்களை எப்படி காப்பாற்றி முதலுதவி சிகிச்சை அளிப்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கடற்கரையில் சுனாமி ஏற்பட்டால் ஆபத்தில் உள்ளவர்களை எப்படி காப்பாற்றி முதலுதவி சிகிச்சை அளிப்பது என்பது குறித்த ஒத்திகை நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் தலைமையில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் செயல் விளக்க ஒத்திகையை நடத்தி காண்பித்தனர். இதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மலைக்கோட்டை பகுதியிலும் இயற்கை பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நடத்தப்பட்டது. நில அதிர்வு, தீ விபத்து மற்றும் வெள்ள அபாயங்களில் பொதுமக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து விளக்கப்பட்டன. வேலூரில் விரிஞ்சிபுரம் காமராஜபுரம் இடையே பாலாற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலத்தில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கியது. கனமழை காரணமாக பாலாற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விரிஞ்சிபுரம் காமராஜபுரம் இடையேயான தரைப்பாலம் பகுதியளவு அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் வேலூர், பொய்கை, விரிஞ்சிபுரம், செதுபாலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கேவி குப்பம், வடுகன் தாங்கல், லத்தேரி, குடியாத்தம் ஆகிய பகுதிகளுக்கு செல்ல சுமார் 50 கிலோமீட்டர் வரை சுற்ற வேண்டிய சூழல் இருந்தது. தற்போது தற்காலிகமாக மண்ணை கொட்டி தரைப்பாலம் சரி செய்யப்பட்ட நிலையில் இருசக்கர வாகனங்களின் போக்குவரத்து மட்டும் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் பாலத்தை முழுமையாக சீரமைத்து அனைத்து வகை போக்குவரத்தை தொடங்க வழிவகை செய்யுமாறு பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. ரயில்வே நிலையங்களில் ஏற்றப்படும் மூவர்ண கொடி, புதுச்சேரியில் மதுக்கடைகளில் இலவசமாக வழங்கப்படும் சிக்கன் 65, செம்மண் கடத்தலில் ஈடுபட்ட லாரிகள் பறிமுதல் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தேனி முல்லைப் பெரியாறு அணையின் நீர் இருப்பு ஒரு மாதமாக 142 அடி என்ற கொள்ளளவில் உள்ள நிலையில் அணையின் பலம் குறித்த அறிக்கையை இரண்டாம் முறையாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2018 அணை நீர் மட்டம் 142 அடியாக உயர்த்தப்பட்டபோது அந்த ஆண்டு அணை நீர்மட்டம் ஒரு மாத காலம் 142 அடிக்கும் 141 அடிக்கும் இடையில் நிலைநிறுத்தப்பட்டு அணையின் பலம் நிரூபிக்கப்பட்டது. அதோடு அதுகுறித்த அறிக்கை உச்சநீதிமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது இரண்டாம் முறையாக முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் 142 மற்றும் 141 அடிக்கும் இடையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் முல்லைப் பெரியாறு அணையின் கட்டுக்குலையாத கம்பீரம் இரண்டாவது முறையாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அணையின் பலம் குறித்த அறிக்கையையும் இரண்டாவது முறையாக உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தமிழக பொதுப்பணித்துறை முடிவு செய்துள்ளது.
கொரோனா தொற்று பரவலை தடுக்க கடற்கரை பூங்காக்கள் பொது இடங்களில் அதிக கூட்டம் கூட வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவல் காரணமாக வரும் 31ஆம் தேதி பிற்பகல் முதல் 2ஆம் தேதி காலை வரை தனுஷ்கோடி, அரிச்சல்முனை, முகந்தராகிர் சத்திரம், ராமேஸ்வரம், பாம்பன், குந்துக்கால், அரியமான், காரங்காடு, நரிப்பையூர், சேதுக்கரை ஆகிய கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் செல்வதற்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. எனவே புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக கடற்கரை மற்றும் பூங்காக்களில் கூட வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அரியலூரில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில் நிலையத்தில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசு தமிழகத்தின் மாவட்ட தலைநகரில் இருக்கும் ரயில்வே நிலையங்களில் 100 அடி உயரமுள்ள கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றும் திட்டத்தை தொடங்கிய நிலையில் அரியலூர் ரயில்வே நிலையத்தில் உள்ள 100 அடி கம்பத்தில் குடியரசு மற்றும் சுதந்திர தினங்களில் கூட கொடியேற்றப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று மீண்டும் 100 அடி கம்பத்தில் 30-20 அடி நீளமுள்ள தேசிய மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்க தொடங்கியது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையம்பட்டி வட்டாரத்தில் செம்மண் மற்றும் கற்களை உரிய அனுமதியின்றி கடத்திய 2 டிப்பர் லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து இதுகுறித்து காவல்துறையினர் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே அமரப்பூண்டி பகுதியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர் நாட்ராயன். திருமணமான இவர் தமது பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவரை ஆசைவார்த்தை கூறி பாலியல் குற்றம் புரிந்துள்ளார். இதையடுத்து போலீசார் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி ஸ்ரீனிவாசன் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து ஆசிரியர் நாட்ராயன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி சீதாராம் நகரில் நகர்ப்புற அரசு சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. அப்பகுதியில் சிமெண்ட் மூட்டைகளை லாரியில் ஏற்றி வந்த கிருஷ்ணன் என்ற ஓட்டுநர் லாரியை நியூட்ரலில் நிறுத்தி அதில் உள்ள பழுதடைந்த பல்புகளை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது அந்த லாரி எதிர்பாராத விதமாக தானாக நகர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சுற்றுச்சுவரை உடைத்து நுழைந்தது. அப்பகுதியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நீதி கேட்டும் மாற்றுத்திறனாளிகள் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அரசாணையின்படி 100 நாள் வேலை திட்டத்தில் தங்களுக்கு 1 நாளில் 4 மணி நேரம்தான் வேலை தர வேண்டும், அதற்கு முழுமையான கூலி கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதையடுத்து கோட்டாட்சியர் அவர்களிடம் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் செல்ல ராசாமணி, தரமற்ற எம் சாண்டை கொண்டு கட்டுமானங்கள் நடைபெறுவதால் கட்டிடங்கள் தரமற்ற உள்ளதாகவும் இதனை தடுக்க தமிழக அரசு உடனடியாக மணல் குவாரிகளை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருமுருகன் பூண்டியில் உரிய ஆவணமின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே வாகன சோதனையின் போது சந்தேகப்படும்படியாக இருந்த 5 நபர்களை விசாரித்தபொழுது வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்த அவர்கள் ரயில் மூலம் தமிழகத்துக்குள் வந்துள்ளனர். திருப்பூரில் உள்ள ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தில் டெய்லராக பணியில் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து 5 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவிநாசி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆப்பனூர் எனும் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் பேருந்து நிறுத்தம், சுகாதார வளாகம் ஆகியவை அமைத்து தரவும், புதிய சாலை, தெருவிளக்கு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து தரவும் வலியுறுத்தி அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்படுகிறது.
இங்கு பணிபுரியும் கணித ஆசிரியர் ஆல்பர்ட் பலவன் மற்றும் சமூக அறிவியல் ஆசிரியர் ராமராஜ் ஆகியோர் மீது மாணவிகள் அளித்த பாலியல் புகாரின் பேரில் ராம்ராஜ் என்ற ஆசிரியரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். மேலும் தலைமறைவாகியுள்ள ஆல்பர்ட் பலவன் பாபுவை போலீசார் தேடி வருகின்றனர். மாவட்ட கல்வி அதிகாரியால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து தண்டனை வழங்கக் கோரி நகரத்தில் பரவலாக ஒட்டப்பட்டுள்ள நோட்டீஸ்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே பிச்சம்பட்டி கிராமம் உள்ளது. பஞ்சாயத்திற்குட்பட்ட அப்பகுதியில் பல வருடங்களாக கழிவுநீர் வடிகால் வசதி செய்து தரப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கழிவுநீர் வடிகால் வசதி செய்து தரக்கோரி பிச்சம்பட்டி பஞ்சாயத்து நிர்வாக அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு கோரிக்கை விடுத்தனர். ஆனால் பஞ்சாயத்து நிர்வாகம் முறையாக பதிலளிக்காமல் ஊர் மக்களையே இடம் வாங்கி தருமாறு கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த ஊர் மக்கள் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு முன்பு தரையில் அமர்ந்து கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கொழுக்குன்றம் அருகே முத்திகை நல்லான்குப்பம் பகுதி அமைந்துள்ளது. இந்நிலையில் அங்குள்ள மூன்று கோவில்களில் அமைக்கப்பட்டிருந்த உண்டியல்களை அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் இரவு நேரத்தில் உடைத்து அதிலிருந்து பணம் மற்றும் பொருட்களை திருடி சென்றுள்ளனர். இதேபோல் அப்பகுதியில் இருந்த இரண்டு இருசக்கர வாகனங்களையும் திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து திருக்கொழுக்குன்றம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பி என் ரோடு பூலுவப்பட்டி சாலை பிரிவிலிருந்து வாவிப்பாளையம் வரை செல்லக்கூடிய சாலை குண்டும் குழியுமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் இதுவரை 40 மேற்பட்ட விபத்துகள் நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அச்சாலையை உடனடியாக செப்பனிட்டு சீரமைத்து தரக்கோரி திருப்பூர் நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் செயல்பட்டு வரும் கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் ராமேஸ்வரம் சுற்றுலா வந்தனர். அவர்கள் பேய்கரும்பு பகுதியில் அப்துல் கலாம் நினைவிடத்திற்கு சுற்றி பார்க்க வந்தபோது அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து அருகிலிருந்த ஹோட்டல்களின் நாற்காலிகளை வீசி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து ஹோட்டல் உரிமையாளர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கல்லூரி மாணவர்களையும் ஹோட்டல் உரிமையாளர்களையும் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் நகர்பகுதியில் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் ஆட்டோவில் கஞ்சா கடத்திய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். முன்னதாக கஞ்சா பயன்படுத்தப்பட்ட ஆட்டோ மற்றும் 4 கிலோ கஞ்சாவையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். அரியலூர் ரயில் நிலையத்திற்கு தென்னக ரயில்வேயின் திருச்சி கோட்ட மேலாளர் மணிஷ் அகர்வால் வருகை தந்தார். தொடர்ந்து அந்த ரயில் நிலையத்தில் சென்னை மார்க்கத்தில் உள்ள தண்டவாளத்தில் 3வது யார்ட் ஒர்க் அமைக்கும் பணியை ஆய்வு செய்தார். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் 8வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி முந்தல் பகுதியிலிருந்து குரங்கணி வரை பனை விதை பந்துகள் தூவும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இப்பணிகளை தனியார் தொண்டு நிறுவனங்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதேபோன்று மயிலாடுதுறையில் நடந்த நிகழ்ச்சியில் நம்மாழ்வாரின் நினைவு தினத்தையொட்டி மயிலாடுதுறை மாப்படுகை பகுதியில் 100 மேற்பட்ட வேம்பு, மலைவேம்பு, மகாக்கணி, தேக்கு உள்ளிட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கொழுக்குன்றம் அடுத்த கடும்பாடி கிராமத்தில் நம்மாழ்வாரின் 8வது நினைவு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் நடிகர் ஆரி பங்கேற்று நம்மாழ்வாரின் படத்தை திறந்து வைத்தார். மேலும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்த நெல் ஜெயராமன் படத்தையும் திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் சிலம்பாட்டம் உள்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.